சின்ன வயசுலேயே கூட நம்ம விவரமாக இருக்கலாம் இல்லையா, அந்த லவ் லைஃப், நான் டீனேஜில் பண்ணின லவ்வுகள் அந்த டயத்தில் சொல்கிறேன். இல்லை இல்லை, விட்டுட்டு போதுக்கே மனசு இல்லை. அவன் அம்மா அப்பா தான் கோமாளி, அந்த அவன் உங்களை உசுப்பேத்தி விடுதான், நீ பிரியாள தான்ப்பா, எங்கிட்ட அவ்வளோ பண்ணாலும் போக சொல்லுங்க அவனை அடித்த உடனே அவ்வளோ ஒரு பறந்துட்டானவன். அந்த மாதிரி யோசிக்கிறான் அந்த ஓனர் அவன். அடா பாவியா, 300 ரூபாய்க்கடா இவ்வளோ சொல்லி தரீங்க. கேஷ், காண்டம், சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு கேஷ் வைங்க, எப்போவுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பைசா வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் யாரையும் போய் கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்காதிங்க. உங்களுக்குன்னு ஒரு சேவிங் வைங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது செய்கிறது வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு இருக்கும். நிறைய பேர் வாங்கணும்னு பைசா செலவழித்து அந்த சின்ன வயசில் பணம் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. அந்த விஷயத்தில் பண்ணாதீங்க. எப்பவும் உங்களுக்குன்னு தனம் கேஷ் சேவிங் பண்ணி வைக்கிங்க. எப்போவும் ஒரு பணம் வாங்க, எப்போது எதுக்காக தேவைப்படும். அடுத்தது நான் சொல்லணும்னு உங்களுக்கு தேவையில்லை. எங்கேயாவது ஏதாவது மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு பிரச்சனை ஆகிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க. அது ஏதாவது எப்போ இருந்தாலும் சேஃபாக இருங்க. அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு பெரிய சிக்கலை மாற்றி வாழ்க்கையில் சீரழிஞ்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். டீனேஜ் பசங்க வந்து எங்கெங்கேயாவது போய் தப்பு பண்ணி அப்புறம் கன்சீவ் ஆகி அவங்க வாழ்க்கையை தொலைச்சி இடம் விட்டு இடம் போய் குடும்பம் ஃபேமிலியும் இல்லை எல்லாத்துலேயும் பயங்கரமாக அசிங்கப்பட்டு நில குழஞ்சி போன வாழ்க்கைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணாதீங்க. சார்ஜர், சார்ஜிங் எப்பவும் வைங்க. எங்கேயும் போனால் தான் நம்ம பேட்டரி சார்ஜிங் அவுட் ஆயிரும். பவர் பேங்க் ஒன்று வைக்கணும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கேயாவது மெயின் இடத்துல போய்ட்டு என்னத்தையாவது பண்ணும்போது ஃபுல்லாக மொபைல் இல்லாமல், சார்ஜிங் இல்லாமல், பேச முடியாமல், கனெக்ஷன் இல்லாமல், நெட்ஒர்க் இல்லாமல் நிறைய பேர் வந்து பக்க பக்க முழிக்கிறத பார்க்குறேன். கொஞ்சம் வயசானவங்க தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பர்ஃபெக்டாக போவாங்க. அந்த எங்கு உள்ளது வந்து அரையும் குறையமாக வச்சுட்டு போவோம். பக்க பக்கம் முழிச்சிட்டோம், சார்ஜிங் இல்லை, அது இல்லை, சார்ஜிங் வாங்க இல்லை, மொபைலில் சார்ஜிங் இல்லை, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேயே கூட நம்ம விவரமாக இருக்கலாம் இல்லையா அந்த எல்லா விஷயத்துலேயும். கேஷ் வைக்கிறதும், அடுத்து வைக்கிறதும், அடுத்து அப்படின்னா அதில் உள்ள எல்லா மேட்டரும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மூணாவது வந்து எப்பவும் நம்ம இப்போ நம்ம எலக்ட்ரானிக் ஆகிடுச்சு எல்லாமே, மொபைல், இப்போ லேப்டாப், லேப்டாப் அப்படி தான் ஆச்சு. அந்த சார்ஜிங்கும் சார்ஜரும் பவர் பேங்க் எப்பவும் கூட வச்சுருக்கணும். பவர் பேங்க் சொல்லும்போது எனக்கு விஷயம் ஞாபகம் வருது. பவர் பேங்க் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வராதுக்கு முன்னுக்கிட்டே நான் போய் ஒவ்வொரு கடையில் கேட்டேன், இந்த மாதிரி பேட்டரிக்கு மொபைலுக்கு சார்ஜிங் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா. இல்லையே, அப்படி ஒன்றும் வரலையே, கூடி சீக்கிரம் வரும், வந்துச்சுன்னு எனக்கு ஒன்று தா அப்படின்னு. என் தம்பி தம்பியோட ஃப்ரெண்டு கிடவன், அவன் வந்ததுக்கப்புறம் உங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒன்று வந்துச்சு, பவர் பேங்க்னு ஒன்று. ஏன்னா அப்போ தான் மொபைல்லாம் புதுசு புதுசாக வர, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லாம் வர ஆரம்பித்த காலங்கள். அந்த மாதிரி அட்வான்ஸ்டாக ப்ரீபேடாக முதலே இருங்க. எதுலேயும் மாட்டிடாமல், பெரிய பிரச்சனையில் போகாமல், வாழ்க்கையை புரட்டி போடாமல், கேவலப்படுத்தாமல் கவனமாக இருங்க. இந்த விஷயத்த சொல்லும்போது என்னோடய லவ் லைஃப், நான் டீனேஜில் பண்ணின லவ்வுகள் அந்த டயத்தில் சொல்கிறேன். நான் அப்பவும் ரொம்ப விவரமாக இருந்தேன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணதுங்களாம் வீட்டுக்கு தெரியாமல் வெளியே எங்கேயாவது மீட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மீட் பண்ணி அப்படி ரொம்ப நேரம் சுற்றும் போதும் போகும்போதும் எந்த இடத்துல நம்ம சொந்தக்காரன் சொக்காரன் தெரிஞ்சு வரமாட்டான், கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சுற்றுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து விட்டுட்டு போகுதுக்கே மனசு இருக்காது. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க. அதனால் சொல்கிறேன், லவ்வு வரும் போகும், காணாமல் போயிடுவாங்க. குடும்பம், கோத்திரம், ஃபேமிலி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு காணாமல் போயிடுவாங்க நிறைய பேர். அதனால் எதையும் பார்த்து எமோஷனல் ஆகுங்க. நிறைய லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இருங்கன்னு சொல்கிறேன். கம்மிங் டு தி பாயிண்ட், அப்போ நான் சொல்லுவேன் டைம் ஆச்சு கிளம்புங்க. ஏன்னா லேட்டாகி போச்சு, வீட்டுக்கு போச்சு, என்ன இன்றைக்கி லேட்டாக இருந்தானே கண்டுபிடிச்சிட்டானே முடிஞ்சு போயிடும். அதனால் போங்க. இல்லை விட்டுட்டு போகுதுக்கே மனசு இல்லை. விட்டுட்டு போகுதுக்கு மனசு இல்லைனா எப்போவுமே விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடும். அதாவது நம்ம கிளம்பி போகும்போது நீ இப்போ கிளம்பி போ, ஏன் அப்படின்னா இப்போ கிளம்பலை அப்படின்னா நம்ம எப்பவும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே நம்ம பார்த்துட்டே இருக்கணும்னா இப்போ கரெக்டத்துக்கு கிளம்பணும். இது என்னோடய டைலாக். அந்த லவ்லையும் நம்ம வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு, அந்த லவ்லையும் வந்து அதை கரெக்டாக இருக்கிறது. அது இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கு பெருமையாக இருக்குது. இல்லாட்டா சும்மா மூழ்கி கிடந்துட்டு அப்படி கிடந்துட்டு அப்புறம் எங்கடா போனியா ரெண்டு பேரும் காணலாம் பிடிச்சி மாட்டி துளியை உரிச்சு எடுப்பாங்க வீட்டில். அந்த மாதிரி இல்லாமல் எதை பண்ணாலும் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணாமல், தொலைஞ்சி போகாமல், ஓர்மையோட அறிவோட பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, இந்த உணர்ச்சி வசை பற்றி அடுத்தது உணர்ச்சி வச உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க.
காண்டம் பற்றி எல்லாரும் பேசுகிறேன், அதில் கட்டுப்படுத்துகிற விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இன்னொரு உணர்ச்சிகள் என்ன இருக்குன்னா, யாராவது நம்மளை சீண்டி பார்த்தா உடனே ஓங்கி அரைஞ்சிருது, அல்லது அதை நினச்சி அழுதுகிட்டு இருக்குது, அல்லது ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, சென்சிட்டிவாக இருக்கிறது, அடிதடி போகிறதோ அழுகிறதோ அப்செட் ஆகிறதோ, நிறைய பேர் என்னமோ சொல்லிட்டான்னு டிவி பார்க்கலாம் தூக்கு வர பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கோமாளிகள்லாம் நிறைய இருக்காங்க, குழந்தைங்க கோமாளிங்க அந்த மாதிரி இருக்காங்க. அவன் அம்மா அப்பா தான் கோமாளி, அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கான் பிள்ளையில. அந்த வயசில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதிங்க. அப்படியா? ஓகே. நமக்கு என்ன பண்ணணுமோ நமக்கு பண்ணுங்கள். எவன் என்ன சொல்லியோ, அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எவன் என்ன சொல்லி பிறல, உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை நோக்கி பயணப்படுங்க. நான் செஞ்சு காட்ட தான் போகிறேன், ஏறி காட்டுறேன் போகிறேன் அப்படின்னு. இந்த இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. எங்கள் ஊர்லலாம் வந்து இந்த போர் வைக்கிறதுக்கு நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க, வந்துட்டு இது ஏழு போர்வை அதை உங்களால் வாங்க முடியாது, நீங்கள் ஒன்று ஒன்று வாங்க அப்படின்னு விசும்பேத்தியே குசும்பேத்தியே அவங்கள வந்து கௌரவத்தை கேவலப்படுத்தி ஏதாச்சும் விற்றுட்டு போகிறாங்க. இவ்வளோ போகிறோம், இவ்வளோ உங்கள்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இருக்காது, ஒன்றே ஒன்று பேசுங்க. எவன் சொன்னால் பணம் இல்லைன்னு வா, அன்றைக்கி அவன் சொத்தை விற்றாது உனக்கு வேங்கன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. நான் சொன்னேன், சித்தி அவன் உங்களை உசுப்பேத்தி விடுதான், நீ பிரியாள தான்ப்பா, எங்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைனு போய் சொல்லுங்கள் அவனை அப்படின்னு. அவன் பார்த்தா என்னடா இவன் நம்மளை கெடுத்து விட்டான், அவனை உசுப்பேத்தி விடணும்னு பார்த்தா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை உசுப்பேத்துவாங்க. எங்கள் ஏஜில் இளர் ரத்தம் சூடேறி இருக்கும்போது கவனம் பாருங்கள், அந்த உசுப்பேத்தில் மாற்றி ஏதாவது பிரிய சிக்கல்லையே பிரச்சனையே வந்து நீங்கள் போக வழியை தாண்டி வேறங்கி போகாதீங்க. அடுத்த பாயிண்ட் இதில் பார்த்துருவோம். அதாவது எதுக்கு எடுத்தாலும் சரி, ஒரு பிரச்சனை ஓடு. நெடுமங்கட்டிங்களில் நான் படிக்கிற இன்னொரு முக்கியமான பாடம் வந்துட்டு, எதுனாலும் விடாமுயற்சியில் இருக்கிறது. ஓகே, ஒரு பிரச்சனை ஓடி போயிடுது, எவனாவது அப்ஜெக்ஷன் சொன்னால் ஓடி போயிடுது, ஏதோ ஏதாவது சொன்னாலும் ஓடி போயிடுது. ஏன்னா அதுக்கு மேலே செய்கிறதுக்கு பயம். அப்படி இல்லாமல் எப்பவுமே எங்கேயும் ஓடாமல் நின்று சமாளிங்க. சின்ன வயசில் ஒரு பிரச்சனை ஓடிடுவாங்க, எப்போவுமே அசையாமல் நிற்கணும். ஸ்பெஷலி வந்துட்டு எனக்கு எப்பவுமே புல் வரைக்கும் ஒரு இடத்துல இந்த காரில் நம்ம நிற்கும்போது ரிமோட் கீ வச்சு ஒரு அமுக்கமுங்க டி டி அப்படி செத்த வரும், உடனே நிற்கலாம் பயந்துருவோம். நானும் அதே மாதிரி நின்றுட்டு இருந்தேன், கார் மேலே கை வச்சுருந்தேன். ஒருத்தன் எங்கேருந்து அந்த பட்டன் அமுக்கணும், கீ கீ அப்படி செத்த வந்துச்சு. நான் கை எடுக்கல, ஒன்றும் இல்லை, நான் அம்போடு நின்னேன். அவன் வந்தான் பக்கத்தில், கதை திறந்தான், அப்போ அப்படின்னு விட்டேன். இது நமக்குள்ளே அசைக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கணும். அன்றைக்கி ஆண்டனி நேற்றெல்லாம் சாப்பிட்டுட்டு போக சொல்லிவிட்டாங்க, விக்கல் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பயம் கட்டுவாங்க. உங்களுக்கு எப்படி சார் பயம் கட்டுறது? அந்த பயமே வராது. நான் என்னத்தை கத்தியை கட்டி பயம் கட்டுறதா, என்ன சொல்லி பயம் கட்டுறது, சர்ப்ரைஸு ஷாக்கிங்கு இந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு வேலை செய்யாத, இது என்னத்தை சொல்லி இந்த விக்கலை போக்க அப்படிம்பாங்க. நானும் யோசித்து பார்த்தேன், அப்படியா, ஆமாம் அதுவும் கரெக்டு தான், என்ன பண்ண எப்படி நம்ம அந்த விக்கல் போகிறது அப்படி. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? எந்த விஷயத்துக்கும் சென்சிட்டிவ் ஆகுதுங்க. ரெண்டாவது வந்துட்டு, எதை விட்டு போகாதீங்க, பறக்காதீங்க. பெங்களூர் நான் போயிருந்தோம், பெங்களூரில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சிஎன்சிங்னு யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என் காரை கொண்டுட்டு தமிழ்நாடு போகும்போது சிஎன்சிக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அதை வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கும்போது புஷ்ன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த கேஸ் மாட்டோன்னே டபார்னு அடித்து சத்தம் வந்தோன்னா ஒரு பத்து பேர் பார்க்க வந்தானோ, ஏ புதுசாக வண்டி வந்திருக்கு, பெட்ரோல் போடுறது அவ்வளோ பெரிய மேட்ரு. அடித்த உடனே அவ்வளோ பேர் பறந்துட்டானவன், அதில் அந்த மாட்டினவனும் நானும் மட்டும்தான் நின்னும், மற்ற எல்லாம் பறந்துட்டானு. எனக்கு தெரியும் அது என்ன நடக்கும் எது நடக்குன்னு. ஒரு பாம் அடித்த மாதிரி இருக்குது, சத்தம் இருக்குன்னா உயிரை பயந்து அவ்வளோ ஓடிடுவானு. உடனே நம்ம ரெண்டு பேர் நின்னோம், எங்கள் சீனியர் ஒருத்தர் வருவார் சொல்லிவிட்டு அவர் பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து திரும்ப அதே மாதிரி பைப் இப்பெல்லாம் மாட்டிட்டு கேஸ் நிறைக்கிறதுக்கு ரெடியானார். கேஸ் நிறச்சி அவர் பட்டனை ஆன் பண்ண மட்டும் இல்லை, நின்னவெல்லாம் திரும்ப எல்லோரும் தள்ளி போய் நின்றுட்டானு. நான் அங்கேயே நின்னேன். எஸ் சார், நமக்கு தெரியும் அது எங்கே ஆகும் எப்படி ஆகும், எவ்வளோ தெரிஞ்சு நிற்கணும். பாம்பு அடிக்க போது நான் பக்கத்தில் நிற்பேன் நிற்கக்கூடாது. பட் நான் எனக்கு தெரியும் அது என்ன ஆகும் எப்படி ஆகும், மேக்ஸிமம் என்ன செய்யும், அது வந்து சத்தம் வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி விவரம் தெரிஞ்சு அது பக்கத்தில் நிற்கணும், ஆடாமல் அசையாமல் நிற்கணும், எதுக்கும் அசரக்கூடாது. எலி கதை சொல்லியிருக்கேன். நான் உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டில் எலி வந்துச்சு, வீட்டுக்காரமாக தேடினாங்க, என்ன எலி எங்கே போச்சுன்னா என் காலுக்கு அடியில் உட்காந்துருக்க அப்படின்னு போய் சொல்கிறீங்கன்னா கால் எடுத்தான் எலி காலில் இருந்து ஓடிச்சு. ஸோ எலியே நம்ம காலுக்குள்ளே வந்து நம்ம சாரத்துக்குள்ள வந்து உட்காந்து பயப்படக்கூடாது. எப்படி நம்ம எப்போ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த வாழ்க்கையில் போனாலும் சரி, என்ன வேளாண் பண்ண, இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள், பிரச்சனையான விஷயங்கள், பயப்படுற மாதிரி விஷயங்கள், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நினச்சி ஓடக்கூடாது. ஏன்னா சின்ன வயசில் பார்த்தோன்னா பயப்படுவீங்க நம்ம, இது திரும்ப திரும்ப வரும். எப்போவுமே அதை நினச்சி ஓடக்கூடாது, கவனமாக இருக்கணும், நின்று சமாளிக்கணும். என்ன சமாளிக்கணும், நான் நிற்கடா சொல்லு என்ன செய்யணும் சொல்லு அப்படி, என்னால் முடியலப்பா நான் ஓட போகிறேன், இது என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓடாதீங்க. நின்று சமாளிங்க. அந்த பிரச்சனை என்ன ஏது எப்படி சமாளிக்கணும் நில்லுங்க.
எக்கச்சக்க பிரச்சனைகள், என்னடா பண்ணணும் உனக்கு அப்படின்னு நின்று சமாளித்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. சொசைட்டியில் ஒரு பிரச்சனை, எல்லோரும் வந்து சொன்னாங்க வீட்டை காலி பண்ணிடு, நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்படியா சட்டப்படி பார்க்கலாம், நீ வந்து இல்லை வக்கீல் நோட்டீஸ் அனுப்பு. அதுக்கு தந்து இப்போ நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களாம் அட்வைஸ் கேட்டேன் என்ன பண்ணலாம்னா, இதனால் நம்ம கோர்ட்டு மூலமாக டீல் பண்ணலாம், சட்டப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா. அவன் எத்தனை மறந்துட்டான் ஒரு பிரச்சனை அப்படின்னா, அப்படியா அப்படின்னு காலி பண்ணுறதுலாம் கிடையாது. பொதுவாக நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம், சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கோம், அதை முறைப்படி பண்ணுவோம். என்ன செய்யணுமோ நம்ம கோர்ட்டில் பார்க்கலாம். எனக்கு வேலை சொல்லி கிடையாது, நான் கோர்ட்டில் பார்ப்பேன், உனக்கு வேலை இருக்குது, நீ கோர்ட்டுக்கு வரது கஷ்டப்படுவேன், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு பிரச்சனை வந்தால் நிற்கணும், நின்று சமாளிக்கணும், வா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நீங்கள் நின்று 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 நீங்கள் சமாளிச்சிங்க அப்படின்னா, கொஞ்ச நாளில் மக்கள் வந்து உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, உங்களை வந்து ஒரு லீடராக பார்ப்பாங்க, உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வரும், லீடராக இருப்பாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்கட்டாக இருக்கும். ஸோ எங்கேயும் அசையாமல் அரண்டாமல் நின்று அடிக்கிற ஒரு ஆளாக நீங்கள் மாறணும். அடுத்த பாயிண்ட் போவோம். சின்ன வயசுலேயே இருக்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்காங்க, நம்மளுக்கு என்ன நடக்கோ தெரியாது. ஓகே, நமக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், என்ன பண்ணுறோம், என்ன வேலை அதெல்லாம் கேளுங்க. எது எதெல்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு செய்ய முடியுமோ, எப்படிலாம் செய்ய முடியும். நமக்கு இன்றைக்கி 400 ரூபா சம்பளம், 500 ரூபா சம்பளம், 2000 ரூபா சம்பளம், 10000 ரூபா சம்பளம்னா 100000 ரூபா சம்பளம் கொடுத்தா நம்ம எப்படி வேலை பார்ப்போம், அப்படி வேலை பாருங்கள். சின்ன வயசில் இந்த விஷயத்தை படிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணாமலும் இருந்திருக்கேன். நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அதை விட நிறைய வேலை பார்க்கும்போது ஒரு நாள் அப்படி வரும், நமக்கு அவ்வளோ கிடைக்கும், நம்மளால் வேலை பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில் வரும்போது நான் அதை நினச்சி பயந்துருக்கேன். ஏன்னா நான் 100 மடங்கு வேலை பார்த்துருக்கேன், எனக்கு 10 ரூபா சம்பளம் கிடச்சிருக்கும், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டும் பிச்சைக்காரன் ஆகிட்டாலும் நம்மள பணமே தர மாட்டேங்கல. அப்புறம் எனக்கு ஒரு காலம் வந்துச்சு, ஒரு கம்பெனி வந்துச்சு, நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் 10 ரூபாய்க்கு வேலை பார்க்கேன், எனக்கு 100 ரூபா சம்பளம் தரேன், என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல, ஒன்றும் என்னால் முடியல. இன்னொன்று வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலம் வரும், உங்களுக்கு வரும். ஸோ இந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு கிடைக்க நேரம்லாம் உங்களால் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ, எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ, உங்களால் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ சம்பளம் கொடுக்கா, ஏது கொடுக்கா அதுன்னு பார்க்காதீங்க. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க ஓனர் ஆகும். எந்த கடையில் போனாலும் சரி, இந்த ஓனருக்கு காது கேட்கும், இந்த வேலை செய்யணும்னு காது கேட்காது. இவன் சம்பளத்துக்கு வேலை பார்ப்பான், இன்றைக்கி 400 ரூபாய்க்கு அவன் ஓனராக இருப்பான். ஸோ நீங்கள் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் ஓனராக இருங்க. நான் கோனா கம்பெனியில் எலக்ட்ரிக்கலில் இருந்தேன், நிறைய பேர் பணத்தை பிடுங்கிட்டு பணம் தரவே இல்லை. ஒவ்வொருத்தண்டியும் அவர் இந்திக்காரர், நான் தமிழ்நாட்டில் போய் ஒவ்வொரு தமிழ்காரங்க கூட சண்டை போட்டேன், துட்டு தரவன்ட்டுலாம் கேவலப்படுத்தி அராஜகம் பண்ணி பணத்தை வசூல் பண்ணேன். ஏன்னா அடுத்தவங்க கம்பெனி நான் விடலை, இது ஏன் கம்பெனி, ஏன் பணம் அப்படின்னு பார்த்தோம். அதோட நிலைமை இன்றைக்கி அந்த பொறுப்பு தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். ஏதாவது நம்ம ஒரு இடத்துல எப்படி நடக்குமோ அதுதான் எல்லா இடத்துலையும் நடப்போம். அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடமும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இது ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. கொடுத்ததை விட நிறைய செய்யுங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எவன் என்ன நான் கொடுக்க நமக்கு முக்கியம் இல்லை. ஓகே, நம்ம எவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கான், எவ்வளோ சம்பளம் கொடுக்கல. டே நானும் ஒரு சிஇஓட ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறேன், இனி வந்து இங்கே டேபிள் கழுவு விட்ருக்க, என்ன சொல்ல பாத்திரங்களை விட்ருக்க, டேபிள் தொடக்கிட்டு, நோ ப்ராப்ளம் நான் செய்கிறேன். ஆனால் நான் அந்த ஹோட்டல் ஓனர்டா, அடுத்த ஃபியூச்சரில் நான் ஒரு ஓனர் இருப்பேன். அப்போ ஓனராக இருக்கிறதுக்கு நான் நல்லா வேலை செய்யணும், நான் இப்போ செய்வேன். நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்பாங்க, சார் எங்கள் ஆஃபீஸ் வேலை அந்த வேலை செஞ்சது, நிறைய வேலை செஞ்சது, ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நீங்களும் ஆஃபீஸர் ஆகும்போது அந்த வேலைலாம் செய்யலாம் இல்லையா, அதுக்கு இப்போ செஞ்சு பழகுங்க அப்படின்னு. இது லிட்டரலாக என் கூட நினச்சி, என்னோட சிஓஓ அவர் வந்து அவரோட அவ்வளோ வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு இதெல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு முதல்ல கடுப்பாக இருந்துச்சு, என்னடா இவர் எல்லாம் நம்ம தலையே கட்டி விட்டார்னு. அப்புறம் தான் பார்த்தேன் எனக்கும் ஒரு நாள் ஒரு கம்பெனியோட சிஇஓ ஆகணும். அப்போ சிஇஓனா என்னென்ன வேலை செய்யணும், அந்த வேலை செய்யறதுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதெல்லாம் செய்வோன்னு சொல்லிட்டு அவரோட எல்லா வேலையும் எடுத்துக்கிட்டு நான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அது என்னாச்சுன்னு நான் சொல்லலை. ஆனால் திரும்ப செய்ய 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 மக்கள் வரும், ஓ நீ இதுக்காரியா, நீ அதுக்காரியா, எங்களை ஹெட் பண்ணுறியா, இது பண்ணுறியா, அது பண்ணுறியா அப்படின்னு மக்களும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சம்பளமும் பிஸ்னஸும் வாய்ப்புகளும் நம்மளை தேடி தேடி வரும். ஏன்னா நம்ம செஞ்ச வேலைகள் எப்படி சின்ன வயசில் பெரிய வயசில் எப்போனாலும் சரி, இந்த விஷயத்தை மறக்க மறக்காதீங்க. நம்மளுக்கு கொடுத்ததை விட ஜாஸ்தி கொடுங்க. ஒவ்வொரு செமினார் நடக்கும்போது 200 ரூபா 300 ரூபாய்க்கு செமினார் நடத்தி கொடுக்கும்போது, ஆடா பாவியா 300 ரூபாய்க்கடா இவ்வளோ சொல்லி தரீங்க, 500 ரூபாய்க்கடா இவ்வளோ சொல்லி தரீங்க, 500,000 ரூபா கொடுக்கலாம், இருக்குது 50,000 கொடுக்கலாம், எப்படி கொடுக்கணும் நிறைய.
அதோட நிலைமை நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம எல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை. ஃப்யூச்சரில் அவங்க நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எப்போ கொடுக்கணும் கஞ்சா பிசினாரியும் பிச்சை எடுக்கணுட்டு யாரும் பேசறதில்லை. ஓகே, இந்த வீடியோ ஆல்ரெடி இவ்வளோ நேரம் ஆகிட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். இதோட பார்ட் டூ வந்து நான் ரெண்டாவது பண்ணுறேன். வாக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு, இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு. இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன். பட் இருந்தாலும் எப்போவும் எதை செய்கிறதை விடக்கூடாது. பொண்டடி சோமலை சார், அம்மாவுக்கு அட்மிட் பண்ணியிருந்தாங்க சார், அது தானா, 3 மாதம் சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருந்தான் சார், நான் தான் ஆப்ரேஷன் பண்ணேன் சார், நீ தான் ஆப்ரேஷன் பண்ண, டாக்டர் ஆச்சு பண்ணார், உனக்கு கூப்பிட்டு போய் விடுறதும் மெடிக்கலில் மருந்து வாங்கி கொடுக்குறதும் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு இருக்கிறதுனா வேலை, சும்மா பிடிக்கிட்டே இருந்த ஹாஸ்பிட்டலில் வேறு எதாவது பண்ணு. என்ன செஞ்சாலும் சரி அது கூட ஏதாவது செய்யணும். எல்லா கேப்லையும் ஏதாவது செய்ய முடியும். என் ஒய்ஃபுக்கு கை உடஞ்சி போச்சு, பைக்கிலேருந்து விழுந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம். நான் என் புக்ஸு, லேப்டாப்பு, பேக்கு எல்லாம் தூக்கிட்டு போனேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா கண்ணவும் மூஞ்சி பார்த்துட்ருக்கணும், லைனில் இருக்கணும், உள்ளே போகணும், மெடிக்கல் பண்ணணும், அப்புறம் அட்மிட் பண்ணுவாங்க, அவங்க கூட இருக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? நானா டாக்டர், எனக்கா தெரியும், நானாக மருத்துவம் பண்ணணும், இல்லை நான் கூட தானே இருக்கணும். அந்த டைத்தில் நான் எதுவும் உருப்படியான எதுவும் பண்ணலாம்ல. எந்த கேப்பில் எப்போ நான் எப்போ முடிக்க முடிஞ்சாலும் சரி ஒரு புக்கை கையில் வச்சுருவோம். அந்தந்த கேப்பில் ஏதாவது 2 பாயிண்ட் படிக்க முடியுமா, ஏதாவது 2 விஷயம் நம்ம மாற்ற முடியுமா, பண்ணிட்டு இருங்க. ஸோ இன்றைக்கி அவ்வளோ வேலைகள் இருக்குது, இருந்தாலும் காலையில் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ பண்ணும் பண்ணியிருக்கேன். மீதி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்டு ஃபாலோ பண்ண பாயிண்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கண்ணே.